ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கத்திரிக்காய் வேணும். நான் இன்றைக்கி இதே மாதிரி ரெண்டு கத்திரிக்காய் இப்படி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. மிளகாத்தூள் நீங்கள் உங்களுக்கு கிட்டே எது இருக்கோ அது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்கிற மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மிளகாத்தூள் காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இனி இந்த மசாலாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா மசாலா வந்து இதில் பிடிக்காது. கொஞ்சம் ஒரு மீடியம் இதுவாக இருக்கணும். இப்போது நம்ம தண்ணி ஊற்றி மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இந்த மசாலா பேஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காயில் நல்லா ரெண்டு சைட்லேயும் தடவி விட்டுடலாம். இப்படி ஒரு ஒரு பீஸாக எடுத்து மசாலா ரெண்டு சைட்லேயும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்படி எல்லா கத்திரிக்காயும் ஒன்றொன்றா எடுத்து மசாலா தேய்ச்சிருங்க. மசாலா தேய்ச்சதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் எல்லாமே வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் மசாலாலாம் ஊற வைக்கிறதுக்காக வச்சுருக்கணும். இப்போ இந்த நான் எல்லாம் தேய்ச்சாச்சு. இனி இது வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மீன்லாம் ஃப்ரை பண்ணது மாதிரி தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இதை ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் சூடானதும் கத்திரிக்காய் இப்படி ஒன்றுமா இதில் போட்டுருங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க கத்திரிக்காய் மேலே. இது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வந்துடும். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாம் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ நான் அதை திருப்பி போட போகிறேன். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு சைடு. இப்போ இந்த சைடும் இதே மாதிரி ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற மசாலா தடவனா கத்திரிக்காயும் எல்லாத்தையும் தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு வந்து எண்ணெயும் நம்ம அதிகம் ஊற்ற தேவையில்லை, கொஞ்சம் ஊற்றினா போதும். கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போதும். இப்படி நம்ம மிச்சம் இருக்கிற கத்திரிக்காயையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான கத்திரிக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம்தான், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.